வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில பேர் முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சி அடுத்தடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக மாறியிருக்காங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள் முதல் திரைப்படத்தில் அவங்களுக்கான வரவேற்புகள் கிடைக்காம அடுத்தடுத்து நடிக்கிற ஒரு சில திரைப்படங்கள் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வரிசையில் கடந்த 2008 வெளியான பிடிச்சிருக்கு என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் நடிகை விஷாகா. இவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்தில் பெரிய அளவில் பேசப்படலை. ஆனால் அதுக்கு அடுத்து சில வருடங்களுக்கு பின்னால் வெளிவந்த சந்தானம், பவர் ஸ்டார் மற்றும் நடிகர் சேதுராமன் இவங்க மூன்று பேரும் இணைந்து நடித்த கண்ணால் அட்டுத்தின்ன ஆசையா என்கிற திரைப்படமானது 2013 வெளியாச்சு. தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த நகைச்சுவை படமாக இது வெளியாச்சு. மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் இடமும் பிடிச்சது. நடிகர் சந்தானம் அவர்கள் முதல் முறையாக இந்த திரைப்படத்தில் ஹீரோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். முதல் ஹீரோவாக சேதுராமன் அவர்கள் நடிச்சிருந்தாலும் இரண்டாவது ஹீரோவாக சந்தானம் அவர்கள் நடிச்சிருந்தார். பவர் ஸ்டார் முக்கியமான காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்தில் விஷாகா அவர்களுடைய கதாபாத்திரமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சது. சந்தானம், பவர் ஸ்டார், சேதுராமன் இந்த மூணு பேருமே இணைந்து நடிகை விஷாகாவை காதலிக்கிறதுக்காக செய்கிற சேட்டைகள் எல்லாமே இந்த படத்தில் மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றுச்சு. முன்காலத்தில் வெளியான பாக்யராஜ் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தோட ரீமேக் திரைப்படம் அப்படின்னாலும் கூட விஷாகா அவர்களுடைய நடிப்பானது இந்த திரைப்படத்தில் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயரை அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிக்க ஆரம்பித்தார். மீண்டும் சேதுராமன் அவர்களுடன் இணைந்து வாலிபராஜா திரைப்படத்தில், ஒரு ஊரில் ரெண்டு ராஜா திரைப்படங்கள், இப்படி பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து வரவேற்புகளை பெற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, ஒரு சிறந்த நடிகையாக பல வெற்றி திரைப்படங்களை மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகள்லையும் கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய மொழிகளில் சிறந்த நடிகைகளில் ஒருவராக வளர்ந்துக்கிட்டு இருக்க விஷாகா அவர்களுடைய சமீபத்திய புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஒரு அழகு பதுமையாக வலம் வந்த விஷாகா அவர்கள் இப்போது புடவையுடன் இருக்கக்கூடிய ஒரு சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு. ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு உடல் எடை கூடி நடிகை விஷாகா அவர்களுடைய தோற்றமே மாறியிருக்கு. இதை பார்த்த ரசிகர்களும் சரி, நெட்டிசன்களும் சரி, கண்ணால் அட்டு தின்ன ஆசையா படத்தில் நடித்த விஷாகாவா இது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய பெண் போல இந்த புகைப்படத்தில் காட்சியளிக்கிறாரு. இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.